சபையிலே விட்டிருக்கக்கூடிய துறந்தார்த்தம் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பேராசிரியர் அவர்களே, இந்த விழாவினுடைய நாயகராக அல்லது அதை அடிப்படை அமைத்தவராக இருக்கக்கூடிய பணிப்பாளர் உமாமகேஸ்வரன் அவர்களே, சபையிலே வைத்திருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களே, கற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல நிகழ்விலே ஒரு சில நிமிடங்களை உங்களோடு உங்கள் சிந்தனைக்கு விருந்தாக அமைக்க வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கிறார்கள். நீதி நூல்களை சிறப்புறத் தொகுத்து நம்முடைய இளம் சிறார்கள் கையிலே சேர்ப்பிக்கிற ஒரு பெரிய காரியத்தை அமைச்சினூடாக திணைக்களம் நடத்தியிருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. திரு உமாமகேஸ்வரன் அவர்கள் மிக வேகமாக தன்னுடைய திணைக்களத்தை வளர்த்து வருவதைக் கண்டு நான் இல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய நன்முயற்சிகளுக்கு ஆளுமையோடு துணை செய்யக்கூடிய அமைச்சரும் வாய்த்திருப்பது என்பது அது ஒரு பெரிய விஷயம் என்றே கருதுகின்றேன். நம்முடைய இந்து சமயம் பெரியவர்கள் எல்லாரும் பேசினார்கள், அறத்தைத்தான் தன்னுடைய அத்திவாரமாக கொண்டது என்ற உண்மையை அவர்கள் எல்லோரும் எடுத்துச் சொன்னார்கள். உமாமகேஸ்வரன் அவர்கள் ஆசிரியர்களுக்கு அறத்தை எப்படி கற்பது என்பது பற்றிய சில விவரங்கள் சொல்ல வேண்டும் என்றார். நான் அதனை இன்றைக்கு சொல்லப் போவதில்லை. அவர்களுக்கான தனிக்கருத்தரங்குகளே அதை பற்றி நான் விரிவாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே நெடுநேரம் சபையிலே உட்கார்ந்து களைத்திருப்பவர்களை அதிக நேரம் களைக்க வைக்கக்கூடாது என்ற அந்த இரக்க உணர்வோடு குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். அறத்தான் வருவதே இன்பம் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது திருக்குறளிலே வருகிற ஒரு அடி. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இலே என்று வள்ளுவர் சொல்கிறார். இன்பம் என்று ஒன்று இருக்குமானால் அது அறத்தின் வழியாக வர வேண்டும். அப்படி அறத்தின் வழியாக வராத இன்பமெல்லாம் நமக்கு புறத்ததான கருதப்படும், அது புகழுடையதாகவும் கருதப்படாது என்பது இந்த திருக்குறள். இந்த திருக்குறளை படிப்பிக்கிற காலத்திலே எங்களுடைய ஆசிரியர் ஒருவர் சொன்னது எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. ஒரு வீட்டிலே தந்தை தன் மகளுக்கு இந்த திருக்குறளை சொல்லிக் கொடுத்தாராம். அடுத்த நாள் இந்த திருக்குறளை நினைவு வைத்திருக்கிறாரா என்று பார்ப்பதற்காக நேற்று சொன்ன திருக்குறளை சொல் என்று கேட்டாராம். அந்த இளம்பெண், அவளுக்கு அவளுடைய அத்தான் மேலேயே ரொம்ப விருப்பமுடையவள், அவள் முதல் நாள் சொன்ன குரலை மறந்துவிட்டு அத்தான் வருவதே இன்பம் என்று தந்தைக்கு சொன்னதாக என்னுடைய ஆசிரியர் படிக்கிற காலத்திலே இந்த குரலை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் பல பேருக்கு அறத்தால் இன்பம் வருகிறதோ இல்லையோ அத்தானால் இன்பம் வருவது என்பது உண்மை. அறத்துக்கும் சைவத்துக்குமான தொடர்பு என்ன, இதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்து கலாச்சார திணைக்களம் ஏன் அறநூல்களை போதிக்கிறது, சமய நூல்களை போதிக்கலாமே என்று கூட ஒரு சாரார் கேட்கக்கூடும். நம்முடைய சைவ சமயத்தை பொறுத்தளவிலே அறம்தான் நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படை என்பதை நம் பெரியவர்கள் வலியுறுத்தினார்கள். திருவள்ளுவர் துறவிகளை பற்றி பேசுவதற்கு ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார், நீத்தார் பெருமை என்று அதிகாரம், முற்றும் துறந்த துறவிகளை பற்றி பேசுகிற அதிகாரம். அந்த அதிகாரத்திலே ஒரு குறளிலே சொல்வார், இந்த துறவிகளுக்கு என்ன பெருமை என்று கேட்டபொழுது அதற்கு விளக்கம் சொல்வதாக ஒரு குறள் சொல்கிறார், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு
இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட சமயங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லா சமயங்களும் ஒரு விஷயத்தை புகழ்கிறது என்றால் அது துறந்தாருடைய பெருமையை புகழ்கிறது. நம் இந்து மதத்திலேயும் துறவிகளுக்கு மதிப்பு, கிறிஸ்தவத்திலேயும் மதிப்பு, எந்த மதத்தை பௌத்தத்தை எடுத்தாலும் மதிப்பு. துறவிகளை போற்றாத சமயம் என்று ஒரு சமயம் இல்லை. ஆகவே அதை எல்லா நூல்களும் போற்றுகின்றன என்கிறார் வள்ளுவர். அதற்கு அவர் சொல்ல தொடங்குகிற பொழுது என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றார், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. துறவிகள் என்று சொல்லாமல் ஒழுக்கத்து நீத்தார் என்று அவர்களை சொல்லுகிறார். இது ரொம்ப சிக்கலான ஒரு அடி. ஒழுக்கத்து நீத்தார் என்று துறவிகளை ஏன் சொல்ல வேண்டும்? இன்றைக்கு பல துறவிகள் ஒழுக்கத்தை நீத்தார்களாக இருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு சொன்னாரா என்று ஒரு கேள்வி எழும்பும். ஒழுக்கத்து நீத்தார் என்று ஏன் திருவள்ளுவர் சொன்னார் என்று பரிமேலழகர் அவர்கள் உரை எழுதுகிறார். பரிமேலழகரை சேர்த்து படிக்காதவன் திருக்குறளை அவன் திருக்குறளை படித்தவன் ஆக மாட்டான் என்பது என்னுடைய கருத்து. ஏன் ஒழுக்கத்து நீத்தார் என்று சொல்கிறார் என்பதற்கு பரிமேலழகர் சொல்லுகிற விளக்கம் நீண்ட விளக்கம். நான் அதை முழுவதுமாக சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், ஒழுக்கத்தில் நின்று நீத்தார் என்று உரை எழுதுகிறார். ஒரு மனிதன் கடவுளை அடைய வேண்டும் என்ற தேவை இருந்தால், கடவுளை அடைய வேண்டும் என்று நினைத்தால், அதற்கான முதல் படி, அவன் அதை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய, கடவுளை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய முதல் படி அல்லது முதல் ஸ்டெப் என்று சொல்லுகிறோமே, அது எது? சைவத் பெரியவர்கள், தமிழ் பெரியவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், நீ கடவுளை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயா, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் இன்னும் கொஞ்சம் கடுமையாக சொல்வதானால், கோயிலுக்கு கூட நீ போக வேண்டாம், தேவாரம் படிக்க வேண்டாம், யாகங்கள் பூசைகள் செய்ய வேண்டாம். நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில், அறத்திலே நிலை நில், அது ஒன்று போதும். உடனே சில பேர் கேட்பார்கள், அறத்திலே நிலை நிற்பது என்பது சரி, அறத்திலே நிற்பது மட்டும் போதுமா, கோயிலுக்கு போக வேண்டாமா, பூசைகள் செய்ய வேண்டாமா என்றால், அவர்கள் சொல்கிறார்கள் அறத்திலே மட்டும் நில். அதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம், பரிமேலழகர் சொல்லுகிற விளக்கம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அறத்து அறம் என்கின்ற படியிலே நீ ஏறிவிட்டால், அந்த படியே மெல்ல மெல்ல உயர்த்தி 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 உன்னை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கு நாங்கள் இந்த ஏர்போர்ட், ஒரு காலத்தில் ஏர்போர்ட், இப்போ பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் வந்துவிட்டது. இந்த மூவிங் ஸ்டெப் என்று சொல்லுகிறார்களே, நகர்கிற படிகள், இந்த நகர்கிற படிகளிலே நமக்கு வேலை என்னவென்று கேட்டால், முதல் படியிலே ஏறுவது மட்டும்தான் நம் வேலை. சில விளையாட்டு பிள்ளைகள் அதில் ஏறி ஏறி மேலே ஏறுவார்கள், அது வேறு விஷயம். அந்த அந்த நகர்படிகளிலே நமக்கு இருக்கிற வேலை என்னவென்றால், முதல் படியிலே நீ கால் வைத்து விட்டால் போதும், அது அடுத்த படிக்கு தள்ளி அடுத்த படிக்கு தள்ளி அடுத்த படிக்கு தள்ளி நீ போய் சேர வேண்டிய இடம் எதுவோ அங்கு கொண்டு போய் உன்னை தானாக தள்ளிவிடும். கடவுள் என்கின்ற அந்த இடத்தை அடைய முற்படுகிறவன் அறம் என்ற படியிலே கால் வைத்து விட்டால், அதுவே அடுத்த அடுத்த படிகளுக்கு தள்ளி தள்ளி கொண்டு போய் கடவுளிடம் சேர்ப்பிக்கும் என்றபடியால் தான் துறந்தாரை சொல்கிற பொழுது ஒழுக்கத்தில் நின்று துறந்தார் என்று பரிமேலழகர் விளக்கம் எழுதுகிறார். இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது தமிழாக திருவள்ளுவர் சொன்னதை வைத்துக் கொண்டு எப்படி இவர் சொல்லலாம், சமயம் இதை ஏற்கிறதா என்று ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு விடை ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஆலயங்களிலே உங்களுக்கு தெரியும், நம்முடைய சைவ ஆலயம் என்றால் சிவன் ஆலயம் தான் முக்கியமாக, மற்ற தெய்வங்களை எல்லாம் பரிவார தெய்வங்கள் என்று சொல்லுகிறோம். ஒரு சிவன் கோயிலுக்கு நீங்கள் போனீர்களேயானால், சிவலிங்கத்துக்கு நேர் எதிரே நந்தி என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பல பேர் அதை பார்த்திருப்பீர்கள். இந்திய கோயில்களிலே பெரிய பெரிய நந்திகள், தஞ்சாவூரில் போய் பார்த்தால் நந்தி அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அது என்ன செய்யும் என்றால், நீங்கள் வெளியிலே நின்று பார்த்தால் சிவனை அது மறைத்தபடி நிற்கும். அந்த நந்தியினுடைய வேலை, நீங்கள் நந்தியை எட்டி பார்த்து பார்க்கலாமே தவிர, சின்ன நந்தி என்றால் தெரியுமே தவிர, நேர் முன்னுக்கு நந்திக்கு வைத்திருப்பார்கள். லிங்கத்துக்கு முன்னாலே நேரே நந்தியை வைத்திருப்பார்கள். இந்த நந்தியினுடைய குறியீடு என்ன, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சமயமாக இந்த செய்தி சொல்லுகிறேன். முதல் தமிழாக சொன்னேன், இப்பொழுது சமயமாக சொல்லுகிறேன். நம்முடைய சமயம், நம்முடைய கோயில்களிலே இருக்கிற ஒவ்வொன்றும் சிலாரூபமாக இருந்தாலும் அது வேறொரு தத்துவத்தை குறிப்பிடுகிற விஷயமாகத்தான், அதற்காகத்தான் அதை ஒரு குறியீடாக வைத்திருக்கிறார்கள். கொடித்தம்பம் என்றால் அது ஒரு குறியீடு.
பலிபீடம் என்றால் அது ஒரு குறியீடு. நந்திக்கு என்ன குறியீடு என்று கேள்வி கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில், நந்தி என்றால் அது அறத்தினுடைய வடிவம், ஏனென்றால் அறவிடை என்றே அதற்கு பெயர். நந்தி கோயிலில் இருக்கிற நந்தி எதற்கு குறி என்றால் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகிறார், குறியை குறியாது குறித்து அறியும் நெறி என்று ஒரு பாடல் வரி. நந்தி என்றால் நந்தியை பார்க்காதே, நந்தியை ஏன் வைத்தான் என்று பார். இப்போ சிக்னல் வைத்திருக்கிறார்கள், சிக்னலை பார்த்து என்ன பிரயோசனம்? சிக்னலுடைய நோக்கம் தெரிய வேண்டும், சிவப்பு வெளிச்சமா நில் அது தெரிய வேண்டும். அப்படி கோயிலில் இருக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு குறியீடுகள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி குறியீட்டிலே நந்தி எதை குறிக்கிறது என்று கேட்ட பொழுது நம் பெரியவர்கள் சொன்னார்கள், நந்தி என்பது தர்மத்தை அறத்தை குறிக்கிடுகிற ஒரு குறியீடு. இதை ஒரு பக்கமாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த செய்தியை. இனி நந்தி பற்றி நம்முடைய புராணங்கள், இதிகாசங்கள், நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் நந்தி பற்றி என்ன செய்திகளை சொல்லி இருக்கின்றன, இதை அடுத்ததாக கவனிக்கிறோம். கவனித்தால் நம்முடைய ஆறுமுக நாவலர் அவர்கள் தன்னுடைய சைவவினாவிடையிலே எழுதுகிற பொழுது எழுதுகிறார், நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்கே போகிறவன் நரகத்திலே கிடந்து உழல்வான். இது ஆறுமுக நாவலர் எழுதுகிற எழுத்து, அவர்கள் எல்லாம் பொய்க்கு எழுத மாட்டார்கள். கோயிலே லிங்கம் இங்கே இருக்கிறது, நந்தி இங்கே இருக்கிறது என்றால் இந்த நந்திக்கும் லிங்கத்துக்கும் குறுக்காலே போகக்கூடாது என்பது நம் சமயம் சொல்லுகிற, நம் ஆகமம் சொல்லுகிற ஒரு முறை. நாவலர் சொன்னார் என்றால் அது சட்டம். அப்ப நந்திக்கும் இது பல பேருக்கு இப்ப தெரிவது கூட இல்லை, குறுக்கே போகக்கூடாது. இது ஒரு ஒரு ஒன்று. இரண்டாவது, புராணங்கள் சொல்லுகிற கதையிலே ஒன்று சொல்லுகிறது என்னவென்று கேட்டால், நந்தியம் நந்தித்தவர் தான், நந்தியிலே தான் சிவபெருமான் ஊர்ந்து வருகிறார், எருத்துவானத்திலே தான் சிவபெருமான் வருவார். இது இரண்டாவது செய்தி. முதல் செய்தி நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்கே போகக்கூடாது, இரண்டாவது செய்தி நந்தியிலே தான் சிவபெருமான் வருவார் என்பது. மூன்றாவது செய்தி, கைலையங்கிரிக்கு போகிற பொழுது ஆரை போகவிடலாம் என்று வாசலிலே நின்று பொற்பிரம்பு வைத்துக் கொண்டு ஒழுங்குபடுத்தி அனுப்புகிறவர் நந்தி. இதெல்லாம் புராண செய்திகள், இதுக்குள்ளே செய்தி உண்டு, அதை நான் கடைசியாக சொல்லப் போகிறேன். ஆகவே நந்தியிலே சிவபெருமான் வருவார், நந்தி தான் கைலாயத்துக்கு ஆக்களை போக அனுமதிப்பார், நந்திக்கும் லிங்கத்துக்கும் இடையிலே போகக்கூடாது. இன்னொரு முக்கியமான வழிபாட்டு முறை இருக்கிறது, பிரதோஷ காலங்களிலே, பிரதோஷம் என்ற விரத காலங்களிலே சிவபெருமானை கும்பிடுவதானால் நந்தியினுடைய ரெண்டு கொம்புக்கு இடையிலே தான் பார்த்து கும்பிட வேண்டும். இது இன்னொரு சட்டம். நாங்கள் இதை வழக்கமாக, எங்களுக்கு கிரியை என்றாலே சும்மா பூசை தான், இதை அப்படியே விழுங்கி போட்டு இருக்கிறோம். இதற்கு ஏன் இந்த விளக்கம் சொன்னார்கள் என்பதை நான் முதல் சொன்ன செய்தியோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். நந்தி என்பது தர்மத்தினுடைய அறத்தினுடைய குறியீடு என்று சொன்னேனே, அதை கொண்டு வந்து இங்கே பொருத்துங்கள். பொருத்தி பார்த்தால்தான் இதனுடைய உண்மை தெரியும். நந்திக்கும் லிங்கத்துக்கும் இடையிலே போகாதே என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், தர்மத்துக்கும் கடவுளுக்கும் குறுக்கே போகாதே என்பது அர்த்தம். இது முதல் அர்த்தம். இதெல்லாம் நம் இளைஞர்களுக்கு சொல்ல தெரியாது, சொல்லவில்லை, பெரியவர்களுக்கே இதை புரிந்து கொள்வதில்லை. நந்திக்கும் சிவனுக்கும் இடையிலே போகாது என்றால் தர்மத்துக்கும் இறைவனுக்கும் குறுக்கே போகாதே என்பது ஒரு அர்த்தம். சிவபெருமான் நந்தியிலே தான் வருவார் என்றால், எருத்துவானத்திலே தான் வருகிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இறைவன் தர்மத்திலே தான் வருவான் என்பது அர்த்தம். அறம் இல்லாத பட்சத்திலே இறைவன் வரமாட்டான். வாசல்லே கொடியோடு காரன் என்றால் அமைச்சர் உள்ளே இருக்கிறார் என்று அர்த்தம். இது நமக்கு தெரிகிறது அல்லவா? அதுபோல நந்தி இருந்தால்தான் கடவுள் இருப்பார். அப்ப நந்தி இருந்தால்தான் கடவுள் இருப்பார் என்றால் என்ன அர்த்தம்? தர்மம் இருந்தால்தான் கடவுள் இருப்பார். சைவம் எந்த லெவல்ல இதை பிடித்திருக்கிறது என்று பாருங்கள். இறைவனை காண்பதற்கு கைலாயத்துக்கு போகிறவர்களுக்கு நந்தியம் பெருமான் பொற்பிரம்பு வைத்து வாசலில் நின்று பிழை செய்தவர்களை அடித்து கண்டித்து சரியானவர்களை மட்டும் போக விடுகிறார் என்பது ஒரு புராண செய்தி. இதற்கு என்ன அர்த்தம்? தர்மம்தான் கடவுளிடம் யார் போகலாம் என்பதை வரையறை செய்து அனுப்பும் என்று அர்த்தம். இவ்வளவு ஆழமான சமயம் பாருங்கள். அதுபோல பிரதோஷ விரத காலத்திலே கொம்புக்கு இடையிலாலே, நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையிலாலே சிவனை தரிசி என்றால் அறை எல்லைகளுக்குள்ளாலே கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று அர்த்தம். நாம் இதை ஒன்றும் கடைபிடிப்பதில்லை. நந்தி கொம்புக்குள்ளாலே சிவபெருமான் தெரிகிறாரா தெரிகிறாரா என்று எல்லாரும் பார்க்கிறான். உள்ள பாவம் செய்தவன் பலி செய்தவன் எல்லாம் போய் நின்று பார்க்கிறான். உண்மையிலே அதை என்ன சொன்ன வந்தார்கள் என்றால், அந்த ரெண்டு கொம்புக்கிடையாலே தரிசி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், தர்மத்துக்கு இடைக்குள், தர்ம எல்லைகளுக்குள்ளே நின்று கடவுளை தரிசிக்க வேண்டும்.
இந்த அளவுக்கு நம் சைவம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதனாலே தான் திருவள்ளுவர் சொல்கிறார், தர்மத்திலே நீ கால் வைக்கிறாயா அது படிப்படியாக உன்னை உயர்த்தி உயர்த்தி கொண்டு போய் தானாக கடவுளிடம் சேர்ப்பிக்கும். இதுல என்ன பிரச்சனை என்று கேட்டால், இதை நான் இப்போ தமிழ் எப்படி தர்மத்தை சொல்கிறது, சமயம் எப்படி சொல்கிறது என்பது பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இது என்ன பிரச்சனை என்றால், காலப்பகுப்பு என்று ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் இப்பொழுது நாங்கள் படிக்காமல் விட்டுவிட்டோம். காலப்பகுப்பு என்று இருக்கிறது. எங்களுக்கு தெரிந்த காலப்பகுப்பு வினாடி, நிமிஷம், அதுக்கு மேலே போனால் நாள், மணித்தியாலம், அதுக்கு மேலே போனால் நாள், அதுக்கு மேலே வாரம், மாதம், வருஷம், நூற்றாண்டு, மிலேனியம், இப்படி காலத்தை பகுத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய மூதாதையர்களுடைய காலப்பதிப்பு இதுக்கு மேலே இருந்தது. இதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலப்பகுப்புகள், இன்றைக்கு நாம் சொல்லுகிற பகுப்புகள். நம் பெரியவர்கள் என்ன செய்தார்கள், இந்த பகுப்புக்கு மேலே யுகம் என்று ஒரு பகுப்பு செய்தார்கள். காலத்தை எப்படி ஆண்டுகள், நூற்றாண்டுகள், மிலேனியம் என்று சொல்லுகிற ஆயிரம் ஆண்டுகள் என்கின்ற எல்லைகளை நாங்கள் இன்றைக்கு வைத்து வைத்திருக்கிறோமோ, அன்றைக்கு யுகம் என்று ஒன்றை வகுத்திருந்தார்கள். அப்படி அவர்கள் வகுத்த யுகங்கள் நாலு, நாலு யுகங்கள். அது திரும்ப திரும்ப வரும். ஒரு யுகம் வந்து அடுத்த யுகம் வந்து அடுத்த யுகம் வந்து அடுத்த நாலு யுகம் மாறி மாறி வரும். இதுல நாலாவது யுகம் கலியுகம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் வாழுகிற யுகம் கிருதா யுகம், துவார யுகம் என்று நாலு யுகங்களை வகுக்கிறார்கள். அதை பற்றி சொல்லுகிற பொழுது புராணக்காரர்கள் அழகான ஒரு செய்தி சொல்வார்கள். முதல் யுகத்திலே தர்ம தேவதை, தர்ம தேவதை என்கின்ற பசு நாலு கால் ஊன்றி நிற்குமாம். முதல் யுகத்திலே. இரண்டாவது யுகத்திலே அதனுடைய ஒரு கால் ஒடிந்து போய்விடும். மூன்று காலிலே தர்ம பசு நிற்கும். மூன்றாவது யுகத்திலே அதனுடைய இரண்டு கால்களும் போய்விடும். இரண்டு கால்களும் போய்விடும். ரெண்டே ரெண்டு கால்களிலே தர்ம பசு நிற்கும். நான்காவது யுகமாகிய இந்த கலியுகத்திலே ஒற்றை காலிலே தர்ம பசு நிற்கும் என்றார்கள். இதற்கு என்ன அர்த்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றை காலிலே நிற்கிற ஒன்றை யார் தொட்டாலும் அது பொத்தென்று விழுந்து போகும். நாலு காலிலே நிற்கிற பொழுது ஒரு தர்மம் முதல் யுகத்திலே உறுதியாக நிற்கும். கலியுகத்திலே தர்மம் எப்பொழுதும் விழத்தயாராக இருக்கும். அந்த யுகத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலியுகம் என்று இந்த யுகத்திற்கு பெயர். ஆகவே இன்றைக்கு தர்மம் நிற்பது, அறம் நிற்பது என்பது ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கு தர்மத்தை விட அதர்மத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். நன்மை செய்கிறவர்களை விட தீமை செய்கிறவர்கள் தான் பலத்தோடு நிற்கிறார்கள். காரணம், இது யுகம், கலியுகம் என்ற காரணத்தினாலே அப்படி நிற்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இதை நீங்கள் எப்படி வழங்க வேண்டும் என்றால், இப்ப காலப்பிரிப்பிலே இது மாரிகாலம் என்று பிரிக்கிறோமே, மாரிகாலம் என்று பிரித்தால் மழை வரும், கோடை காலம் என்று பிரித்தால் வெயில் அடிக்கும், அது நாம் காண்கிறோம் அல்லவா. அதுபோல இந்த யுக பிரிப்பிலே என்ன சொல்கிறார்கள், கலியுகம் என்றால் தர்மம் நிற்பது கஷ்டம், தர்மம் நிற்பது கஷ்டம். அதனாலேதான் இன்றைக்கு அதர்மவான்களுக்கு தான் மக்கள் சமூகத்துக்குள்ளே முக்கியத்துவம், தர்மவான்களை காணவில்லை. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இது ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், தர்மம் தர்மத்தின்படி வாழ்வோம் என்று நினைக்கிறவனுக்கு தர்மத்திலே இருக்கிற நம்பிக்கை உறுதியாயில்லை. ஆனால் அதர்மம் செய்து வாழலாம் என்று நினைக்கிறவன் அந்த அதர்மத்திலே உறுதியாக நிற்கிறான், உறுதியாக நிற்கிறான். தர்மத்தின்படி வாழுகிறவன், வாழ்வோம் என்று நினைக்கிறவன் நாலு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், நாலு அடி முன்னுக்கு வைக்கிறான், ஒரு சோதனை வந்து விட்டால் பின்னுக்கு போய்விடுகிறான். ஆனால் அதர்மம் செய்கிறவன் தொடர்ந்து நான் அதாலே வாழுவேன் வாழுவேன் என்று நினைத்து நினைத்து முன்னேறி கொண்டிருக்கிறான். காரணம், இது கலியுகம். இந்த கலியுகத்திலே நாம் எப்படி வெல்லப் போகிறோம், இந்த கலியுகத்தை எப்படி வெல்லப் போகிறோம்? ஒன்றை மறந்து போகாதீர்கள், எதுகும் மாறும். காலையிலே பகல் வந்தால் இரவு பிறகு வரும், இரவு வந்தால் பழையபடி விடியும். ஆகவே இந்த கலியுகம் முடிந்து பழையபடி ஒரு நல்ல யுகம் வரத்தான் போகிறது. அது யார் காலத்திலே வருகிறதோ தெரியாதோ, வரப்போகிறது. அதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டியது நம் கடமை. இருள் வந்து விட்டது என்றால் மாலையிலே இரவு இருள் வரப்போகிறது, மாலையிலே நாங்கள் உடனே என்ன செய்கிறோம், இருள் வரப்போகிறது என்று விளக்கேற்றுகிறோம் அல்லது லைட் போடுகிறோம், இப்படி தயார் பண்ணி வைக்கிறோம் அல்லவா, இருளை சமாளிப்பதற்கு தயார் பண்ணுகிறோம் அல்லவா. அதுபோல கலியுக காலம் என்று இந்த காலத்தை நமக்கு தெரிகிறது. ஆகவே கொஞ்சமாவது இந்த காலத்திலே வாழ்வதற்கு சில விளக்குகளை நாம் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றப்பட்ட விளக்குத்தான் இன்று என் நீதி நூல் தொகுப்பு என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இத்தகைய முயற்சிகள் இல்லாவிட்டால் களி முற்றிவிடும், களியினுடைய இருள் பெருத்துவிடும்.
இன்றைக்கு ஏற்படக்கூடிய இது இது ஒரு சின்ன புத்தக வெளியீடு தானே என்று நீங்கள் நினைப்பீர்கள். அப்படி அல்ல. நான் உமாமகேஸ்வரனுக்கு அன்று சொன்னேன், தமிழ்நாடு ஞானியர்கள் பிறந்த நாடு, பெரிய பெரிய அறிஞர்கள் பிறந்த நாடு, அறநூல்கள் செய்தவர்கள் பிறந்த நாடு. ஆனால் நாம் எத்தனை சோதனையோடு இந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் கூட இந்த நாட்டிலே வாழ்வதற்கு நாங்கள் பெருமைப்படலாம். ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த நாட்டிலே பாடசாலைகளிலே சமயம் என்பது ஒரு பாடமாக இல்லை. அந்த நாட்டிலே சமயம் பாடமாக இல்லை, தமிழ் பாடமாக இல்லை. இத்தகைய அறநெறி பாடசாலைகள் அங்கு இல்லை. நான் அங்கு அடிக்கடி போய் வருகிறவன் என்று உணர்விலே சொல்லுகிறேன். இதை இங்கே எல்லாம் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் வியக்கிறார்கள். ஐயோ, எங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி ஒன்று வாய்க்கவில்லையே என்று. அந்த பெரிய தமிழ்நாடு, நாங்கள் இன்றைக்கு வெளியிடுகிற நூல்களை செய்த புலவர்கள் எல்லாம் அங்கு பிறந்தவர்கள். அந்த நாட்டிலே அதை போற்ற ஆட்கள் இல்லை. இந்த நாட்டிலே நாம் போற்றுகிறோம் என்றால் உலக அரங்கிலே நாம் தான் தமிழுக்கு உரியவர்கள் என்று தலையிலிருந்து நாங்கள் நிற்கலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நற்காரியத்தை செய்கிற பணிப்பாளரையும் அதற்கு பின்னணியிலே நிற்கிற அமைச்சரையும் நான் உண்மையாக மனம் திறந்து பாராட்டுகிறேன், எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சின்ன விளக்குகளை ஏற்ற தவறினோமானால் நம்முடைய சந்ததி இருளுள்ளே மூழ்கிவிடும். அதை மறந்து போகாதீர்கள். ஒரு காலத்திலே நம் நாட்டுக்கு ஒரு இடர் வந்தது. நான் தானே சொல்லிவிட்டனே என்று, கலியுகம் என்று சொல்லிவிட்டனே. ஆகவே இடர் தான் வரும். அறிவாளிகள் கூட, இந்த நாட்டினுடைய அறிஞர்கள் கூட அறை இலக்கியங்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். பேராசிரியர் அவர்கள் இருக்கிறார், அவருக்கு அது தெரியும். நம்முடைய மூதாதையர்கள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து அந்த வாழ்க்கை அனுபவங்களை பெற்று சொன்ன தத்துவங்களை எல்லாம் பிறங்கையாலே தள்ளிவிட்டார்கள். இந்த நாட்டினுடைய கற்றவர்கள் பிறங்கையாலே தள்ளிவிட்டு மார்க்சும் லெனினும் இவர்கள் தான் தத்துவவாதிகள் என்று கொண்டு வந்து அவர்களுடைய கருத்தின்படி இருந்தால்தான் இந்த நாடு சரியாக இருக்கும் என்று இந்த பிஞ்சு உள்ளங்களிலே நஞ்சை புகுத்தினார்கள். நான் மனவருத்தத்தோடு சொல்லுகிறேன். எனக்கு தெரிய, நான் இளமை காலத்திலே இருக்கிற பொழுது ஒரு முறை ஒரு சர்ச்சை வந்தது. அதில் என்ன சொல்கிறார்கள், அறநூல்களை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்காதீர்கள். மார்க்சிஸ்ட் அறிஞர்கள் சொன்ன செய்தியிலே ஒரு செய்தி, அறநூல்களை பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்காதீர்கள் என்றார்கள். ஏன் என்று கேட்ட பொழுது, அதான் பாருங்க, அந்த பொய்யுடைய ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்று ஒரு சங்க பாடல் இருக்கிறது. ஒரு நல்ல பொய் சொல்லக்கூடியவன் தன்னுடைய கெட்டித்தனத்தாலே பொய்யை மெய் மாறி சொல்லுவான். அப்படி சொன்னார்கள் ஒரு காலத்தில். என்ன சொன்னார்கள் என்றால், அறநூலை சொல்லிக் கொடுக்காது. ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது? இப்பதானே எல்லாத்துக்கும் இந்த கருத்தரங்கு நடத்தி 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 மூளைய கழுவுறது. ஏன் அறத்தை சொல்லக்கூடாது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில், ஒரு குழந்தைக்கு நீ நீதி நூல் சொல்கிறாய், குழந்தைக்கு பொய் என்றால் என்ன என்று தெரியாது, களவு என்றால் என்ன என்று தெரியாது. நீ அவனுக்கு பாடம் சொல்ல போறாய், பொய் சொல்லாதே களவெடுக்காதே என்றால் நீ தான் அந்த குழந்தைக்கு பொய்யையும் களவையும் அறிமுகப்படுத்துகிறாய், இதை ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டார். நம்ம பாத்திமார் எல்லாம் தளர்ந்து போச்சுதுகள். உண்மை போல அவர் சொல்றது சரி போலத்தானே கிடக்குது. பொய்யும் களவும் பிள்ளைக்கு தெரியாது. ஒரு குழந்தை முதலாம் வகுப்பு பிள்ளை வருகிறது, அதுக்கு பொய்யும் தெரியாது களவும் தெரியாது. அப்ப நாம சொல்லிக் கொடுக்கிறோம், பொய் சொல்லக்கூடாது பாப்பா, களவெடுக்காதே. அப்ப நீதானே அவனுக்கு பொய்யையும் களவையும் அறிமுகப்படுத்துகிறாய், இதை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்படி ஒரு முறை நான் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்திலே ஒரு பேராசிரியர் இதை பேசினார். நான் அவருக்கு உடனே பதில் சொன்னேன், அந்த மேடையில் வைத்தே பதில் சொன்னேன். நான் அந்த பதிலை அவர்களை ஒத்துக்கொள்ளும்படி சொல்ல வேண்டும், அதான் முக்கியம். தேவை என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நான் கேட்டேன், இந்த அம்மை நோய்க்கு பால் கட்டுகிறார்களே, இப்போ வந்து இந்த வேக்சினேஷன் என்று சொல்கிறோமே, அந்த நோய்க்கு பால் கட்டுகிற முறை இருக்கிறது இல்லை, அம்மை நோய்க்கு பால் கட்டுகிறார்களே, அது கட்டுவது சரியா பிள்ளையா என்று கேட்டேன். அவர்கள் விஞ்ஞானம் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள், அது சரிதான் என்றார்கள். நான் கேட்டேன், அம்மை நோய்க்கு பால் கட்டுவது என்கிற பொழுது என்ன செய்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டேன். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அம்மை நோய்க்கு அந்த பால் கட்டுவது என்பது ஒரு சின்ன காயத்தை உண்டாக்கிவிட்டு ஒரு மருந்தை அதிலே தடவுவார்கள். அந்த மருந்து என்னவென்றால், அந்த மருந்தின் மூலம் எதை உடம்புக்குள்ளே செலுத்துகிறார்கள் என்றால், மருந்தை அல்ல, அந்த நோய் கிருமியை பலகீனப்படுத்தி அந்த கிருமியை உடம்புக்குள்ளே அனுப்புவார்கள். இதற்கு பிறகுதான் பால் கட்டுதல் என்று பெயர். இந்த வேக்சினேஷன் எல்லாம் அப்படித்தான், அந்த நோய் கிருமியை பலகீனப்படுத்தி அந்த உடம்புக்குள்ளே அனுப்புவது. அனுப்பினால் உடம்புக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டு, உடம்புக்கு இயல்பாக ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டு. தனக்குள்ளே எது வந்தாலும், ஒவ்வாதது வந்தால் அதை எதிர்த்து பழகும். இப்போ மூக்குக்குள்ளே ஒரு சின்ன தூசு போனால் தும்முகிறதே, அது உடம்பினுடைய சக்தி. ஒரு முள்ளு குத்தி விட்டால் இதில் சீல் கட்டி உடனே வலிக்கிறதே, அது சொல்லுகிறது இதுக்குள்ளே ஒரு பிழை இருக்கிறது, இது நகத்து.
ஒரு பிழையான சாப்பாடு சாப்பிட்டால் வயிற்றாலே அடிக்கிறது. காரணம், பிழை வந்து உடம்பே தன்னை எதிர்க்கும். அப்போ ஒரு கிருமியை பலகீனப்படுத்தி, ஒரு அம்மை நோய் கிருமியை பலகீனப்படுத்தி ஒரு உடம்புக்குள்ளே செலுத்தி விட்டால் என்ன நடக்கும்? உங்களுக்கு தெரியும், அடுத்த நாள் காய்ச்சல் வரும், இதெல்லாம் வரும். என்ன என்ன செய்யும் என்றால், உடம்பு அந்த கிருமியை எதிர்க்க பழகிவிடும், எதிர்க்க பழகிவிடும். அப்படி பழகின உடம்பாக இருந்தால், அதற்கு பிறகு அந்த பிள்ளை வலிமையான ஒரு அம்மை நோய் கிருமியை சந்திக்கிற பொழுது அந்த உடம்பே அந்த கிருமியை தடுத்து நிறுத்திவிடும். மருந்து கொடுக்க தேவையில்லை. இதைத்தான் நாங்கள் தடுப்பூசி என்று இன்றைக்கும் வைத்திருக்கிறோம். இதை நான் சொன்னேன், சொல்லிவிட்டு நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறீர்களே பிள்ளைகளுக்கு பொய் தெரியாது களவு தெரியாது என்று சொல்கிறீர்களே, உண்மை. இந்த பிள்ளை சாகும் வரைக்கும் பொய் தெரியாமல் களவு தெரியாமல் இருக்க முடியுமா? சாகும் வரைக்கும், அது வளர்ந்து பெரிய ஆளானாக பிறகும் பொய்யை சந்திக்காமல் களவை சந்திக்காமல் இருக்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. எங்கோ இடத்திலே ஒரு பொய்யன் இருப்பான். பொய் சந்திக்க வேண்டித்தான் வரும், களவை சந்திக்க வேண்டித்தான் வரும். உண்மையா இல்லையா என்று கேட்டேன், உண்மை என்று ஒத்துக்கொண்டார்கள். அப்பொழுதுதான் நான் இந்த பதிலை சொன்னேன், எப்படி அம்மை நோய் கிருமியை பலகீனப்படுத்தி உள்ளே செலுத்தி வைத்தால் பிறகு அம்மை உண்மையான அம்மை நோய் கிருமியை அது எதிர்க்க பழகிறதோ, அந்த உடம்பு எதிர்க்க பழகிறதோ, அதுபோலத்தான் ஒரு பிள்ளைக்கு அறநூல்களை குழந்தை பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நாங்கள் சொல்லிக் கொடுத்தால், பொய்யையும் களவையும் எதிர்க்க சொல்லிக் கொடுத்தால், உண்மை பொய் சொல்ல வேண்டி வருகிற பொழுது, களவெடுக்கிறவர்கள் வருகிற பொழுது, அந்த பிள்ளையினுடைய புத்தி தானாக அதை எதிர்த்து நிற்கும். அதற்காகத்தான் நீதி நூல்கள் படிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். வெறுமனே ஒரு கற்பனையாக கவர்ச்சியாக சொல்லிவிட்டால் போதும் என்று நினைக்கிறார்கள், சத்தியத்தை நினைக்கிறார்கள் இல்லை. குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அறநூல்கள். நான் சொல்லுகிறேன், இது யார் தொடங்கினார்களோ யார் பின்பற்றுகிறார்களோ எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த காரியத்தை தொடங்கினவன், அதை கொண்டு நடத்துகிறவன், இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியத்தை கடைபிடிக்கிறவன், இப்படி நூல்களை வெளியிடுறவனுக்கு நிச்சயமாக சொர்க்கத்திலே ஒரு இடம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பை நிமித்துகிற வேலை, ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பை நிமித்துகிற வேலை. நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, குழந்தைகளுக்கு ஏன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இந்த தர்மத்தை சொல்லிக் கொடுக்க கூடாதா? ஏன் குழந்தையிலே சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்றால், நான் சொல்லுகிற இது, ஒரு பிள்ளைக்கு புத்தி தெளிவாக வேலை செய்வதற்கு முன்பு அந்த புத்தியிலே தர்மத்தை பதித்து விட வேண்டும். விவசாயம் செய்வர்களுக்கு தெரியும், வயலிலே மழை வரப்போகிறது என்றால் மழை வருவதற்கு முன்பே வரம்பு கட்டி விடுவார்கள். ஒரு ஆற்றிலே தண்ணி வரப்போகிறது என்றால் ஆற்றினுடைய கரைகளை தண்ணீர் வருவதற்கு முன்பு பலப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தண்ணீர் அதற்குள்ளே கட்டுப்பட்டு நின்று விவசாயத்துக்கு உதவும். இப்ப ஏன் அவசரம் பிறகு பார்க்கலாம் என்றால், வெள்ளம் வந்த பிறகு நீ அணை கட்டினால் எந்த அணையும் நிற்காது, அது உடைத்து காட்டு வெள்ளமாகி எந்த வெள்ளம் விவசாயத்துக்கு உதவியதோ அந்த வெள்ளம் அந்த நாட்டை அழிப்பது போல, ஒரு குழந்தையினுடைய புத்தி விரிவாக வேலை செய்வதற்கு முன்பு இதுதான் தர்மம் இது அதர்மம் என்று பதிவு செய்து விட்டீர்களானால் அந்த பிள்ளையினுடைய அறிவு பிறகு அந்த தர்ம எல்லைக்கூடாகவே ஓடும். அதற்காகத்தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இதை வைத்தார்கள். ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை. கந்தபுராணத்திலே ஒரு செய்தி சுருக்கமாக சொல்லுகிறேன். காசிப முனிவருக்கு குழந்தைகள் பிறந்து விட்டா தான் சூரன் சிங்கம் என்று இந்த நாம சூரன் போர் செய்கிற பொழுது ஆட்டுகிறோமே, முருகன் வந்து கொன்றாரே, கொன்றாரா அல்லது அவனை வெட்டி தனக்குள்ளே வைத்துக் கொண்டார் என்று சொல்கிறோமே கந்தபுராணத்திலே, அந்த நாலு பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். தந்தையார் முனிவத்தாய் அரக்கி. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தான் சரி, ஆனா அவன் ஈடு தொடக்க வேண்டும். பழைய காலத்திலே ஒரு வழக்கம் இருந்தது, அப்பா அறிவாளியா இருந்தா அப்பா தான் பிள்ளைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அப்படி இல்லாட்டி தான் பாத்தியா. அதுல என்ன சொல்ல வருகிறார், அப்பா அறிவாளியா இருக்க வேணும் என்று சொல்ல வருகிறார். அப்ப தந்தை புத்திசாலியாக இருந்தால் அந்த பாடத்தை தொடக்க வேண்டியவர் அவர். அப்ப இவர் பெரிய முனிவர், இவர்களுடைய தந்தை. அப்ப அந்த பிள்ளைகளை அவர் ஒரு நாள் கூப்பிட்டார், இன்றைக்கு நல்ல நாள் பாடம் தொடங்குவோம் பாருங்கள் என்று உட்கார வைத்தார். நான் என்ன சும்மா ஒரு கற்பனை பண்ணிக்கொள்றது, ஒரு வீட்டு ஹால், காசிப முனிவர் வந்து உட்கார்ந்து விட்டார், பிள்ளைகள் முன்வரிசையிலே உட்கார்ந்து விட்டார்கள். இவருடைய மனைவி மாயை என்று பெயர் அவளுக்கு, மாயை என்றாலே மயக்கம் செய்கிறவள் என்று அர்த்தம். அவளுக்கு இந்த முனிவர் பாடம் சொல்லிக் கொடுக்கிறதுலே பெரிய விருப்பம் இல்லை, அதாவது தன் புருஷன் பாடம் சொல்லிக் கொடுக்கிறதுலே விருப்பம் இல்லை. நான் நினைக்கிறேன் பக்கத்தில் ஏதாவது ஒரு எண்ணல் எண்ணல் இருந்திருக்கோம், அதுக்குள்ள கேட்டு இருந்திருக்கோம், அந்த பக்கமாக அந்த அம்மா நின்று இந்த கிழவன் என்ன பாடம் சொல்லிக் கொடுக்குது பாப்பம் என்று நின்று ஒளிஞ்சு நின்றிருப்பார். இவர் வந்தார், வந்து அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்ல தொடங்குகிறார். முதல் பாடம் பிள்ளைகளே எல்லாரும் கவனமாக கேளுங்கள் என்று விட்டு முதல் பாடம் சொன்னார், தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது. நான் இதைத்தான் முதல் சொன்னேன்,
நீங்கள் கல்வி கற்பதற்கு முதல் தர்மங்களை கற்றாக வேண்டும். கல்வி கற்றுவிட்டு புத்தி ரொம்ப வேலை செய்ய தொடங்கினா அதுக்கு பிறகு தர்மம் நிற்காது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே தர்மம் மனதிலே பதியாவிட்டால், ரகுபரன் சொன்னாரே இந்த கால் கழுவுறது பற்றி, சின்ன வயசுலே பதிஞ்சிட்டா அது நிற்கும், பிறகு நிற்காது. ஆகவே நீ கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கு முதல் தர்மத்தை சொல்லிக் கொடு என்பது நம் சமயம் தமிழ் சொல்லுகிற முறைமை. அதனாலே அவர்கள் என்ன சொன்னார்கள், வந்து உட்கார்ந்த உடனே அவர் சொன்னார், தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது. இந்த பிள்ளைகளும் எல்லாம் கேட்டு எழுதினாங்கள். அடுத்த வரை சொன்னார், அது அமரராலும் அறியோனாதது என்றார். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அந்த தர்மம் என்ன என்று கேட்டால் தேவர்களுக்கும் சரியா அது தெரியாது. இவ்வளவு தான், ரெண்டு வரி தான் இவர் சொன்னார். தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது, அது அமரராலும் அறியோனாதது என்றார். உடனே இதை கேட்டுக்கொண்டிருந்த இந்த தாயார்காரி வெளியிலே வந்தார். தாயார் வெளியிலே வந்தாள். வெளியிலே வந்து புருஷனை பார்த்து சொன்னால், நீ என் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது போதும், எழும்பு, நான் வேற எங்க இன்டிவிஷனுக்கு விடுறேன். முனிவர் நிமிந்து பார்த்து கேட்டார், ஏனப்பா நான் என்ன பாடம் தானே சொல்லிக் கொடுக்குறேன், ஏன் நீ அவசரப்படுகிறாய், என்ன சொல்லிக் கொடுத்த, தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது என்று சொல்லிக் கொடுத்தேன், அடுத்தது என்ன சொன்னேன், அது அமரராலும் அறியோனா அது தேவர்களுக்கும் அது என்ன என்று தெரியாது சொன்னேன், தேவருக்கே தெரியாத விஷயத்தை இந்த பிள்ளைக்கே நீ பாடம் சொல்லிக் கொடுக்குற, எழும்பு விட்டுட்டாள். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, தேவருக்கே தெரியாது நீயே சொல்ற. அதாவது அவளுக்கு விளங்கினது அவ்வளவுதான், ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது முதலிலே அந்த விஷயம் பெருமதியானது என்று காட்டிவிட்டு பிறகு சொல்லவன், அப்பதான் பிடிப்பான். சைவத்தை சொல்லு, சைவத்தை சொல்லு என்ற உடனே சேக்கலாறு எடுத்தா போல சொன்னார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன் என்றார். கடவுளை ஓதவும் முடியாது உணரவும் முடியாது என்று விட்டார். அப்படின்னா சைவத்தை படிக்காது என்றுதான் அர்த்தம் இல்லை, அதை தெரிந்து கொண்டால் தான் அவ்வளவு பெரிய விஷயத்தை இனி சொல்லப் போகிறேன் என்று சொல்லலாம். அதுதான் முறைமை. பிள்ளைகளுக்கு எங்கள் கல்லூரியில், நான் இந்து கல்லூரியிலே படிக்கிற காலத்திலே எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், ரொம்ப ஆளுமையாளர். எங்கள் கல்லூரி, நான் 5 அதிபர்களிடம் படித்தேன். எங்கள் கல்லூரிக்கு 5 அதிபர்கள் நான் படிக்கிற காலத்திலே வந்தார்கள். ஒரு புது அதிபர் வந்தால் அந்த ஆசிரியர் செய்கிற வேலை, அன்றைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் படிப்பிக்க மாட்டார், வந்திருக்கிற அதிபர் எப்படிப்பட்டவர் எவ்வளவு பெரியவர் என்கிற விவரத்தை மாணவர்களுக்கு வியக்கும்படியாக சொல்வார். நான் ஒரு நாள் கேட்டேன், இப்படி ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த ஆசிரியர் சொன்னார், உன்னுடைய கல்லூரி அதிபர் யார் என்று ஒரு பெருமிதம் உனக்கு இருந்தால்தான் கல்லூரி பற்றிய பெருமிதம் இருக்கும், அது பற்றிய கல்வி பற்றிய பெருமிதம் வரும், அதற்காகத்தான் சொல்லுகிறேன் என்றார். அதுபோல படிக்கிற பாடத்தினுடைய பெருமதி சொல்வதற்காக முனிவர் சொன்னார், அது அமரராலும் அறியலனாதது என்றார். இவள் சொன்னார், தேவருக்கும் தெரியாத விஷயத்தை நீ என்ற பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வேணாம் என்று கூட்டிக்கொண்டு போனாள். அன்றைக்கு தொடங்கியது சூரனுடைய வீழ்ச்சி. என்னாச்சு, முருகனே வந்து அவனை அழிக்கும்படியாக ஆகிவிட்டது. தர்மத்தை கற்காதவனை கடவுள் அழிப்பான், அதை மறந்து போகாதீர்கள். தர்மத்தை கற்காதவனை கடவுள் அழிப்பான். பரிமாளர் தான் அதை சொல்லுகிறார், ஆச்சரியப்படும்படியாக பரிமாளர் தான் அதை சொல்லுகிறார். தர்மம் என்றால் என்ன, அறம் என்றால் என்ன, பதில் சொல். தர்மம் என்றால் என்ன, அறம் என்றால் என்ன? பெருமாள் சொல்லுகிறார், இயற்கை தான் அறம். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இயற்கை தான் அறம், இயற்கையிலே தான் அறம். அந்த அறத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இன்னொரு செய்தி சொல்லுகிறார், அந்த அறங்கள் தான் இறைவனுக்கு அங்கங்கள், இறைவனுடைய உடல். இங்க பாருங்க, இப்ப நான் உட்கார்ந்திருக்கிறேன் ஜெயராஜ், எனக்குள்ளே ஒரு உயிர், அதுதான் நான். என்னுடைய உடல் தான் இந்த 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 சரீரம். இப்ப ரொம்ப கவனிக்க வேண்டும், உடல் சும்மா தான் இருக்கும், ஆனால் உயிர் அந்த உடலை வைத்து இயக்கும். இந்த உடல் எது என்ற பொழுது கடவுளுடைய உடல், எது என்ற பொழுது தர்மம் என்றார்கள். அப்படியானால் உள்ளே இருக்கிற உயிர் கடவுள். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இது உடம்பு, இது எனக்கு உள்ளே உயிர். ஆறாவது ஒருவன் வந்து என் உடம்பிலே அடிக்கிறான், என்னை பிடிக்கவில்லை, என்ன நீ இதெல்லாம் பேசுகிறாய், அடிக்கிறான். அடித்தால் நான் உடனே என்ன செய்கிறேன், திருப்பி இந்த கையால் அவனுக்கு ஒரு அடி அடிக்கிறேன், அடிக்க முடியுதோ இல்லையோ அடிக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம், அடிக்கிறேன். இப்ப பாருங்க, அடி வாங்கியது உயிர், உடம்பிலே அடி விழுந்ததே அதனுடைய வலியை உணர்ந்தது உயிர். அப்ப என்ன செய்கிறது, உயிர் உணர்ந்த உடனே இந்த கையாலே அந்த மற்ற அடித்தவனை திருப்பி அடிக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வோம் அல்லவா. இப்ப திருப்பி பாருங்க, கடவுளுக்கு உடம்பு அறங்கள் தான் உடம்பு, அறத்தோடு நீ மோதினால் கடவுளுக்கு வலிக்கும். என் உடம்போடு மோதினால் எனக்கு வலிக்கிறதே, திருப்பி நான் என்ன செய்கிறேன், எந்த உடம்போடு நீ மோதினாயோ அந்த உடம்பாலே உன்னை அடிப்பேன். அதுபோல இயற்கையை, இயற்கையாகிய அறத்தோடு நாம் மோதினோமானால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் அந்த இயற்கையாலேயே நம்மோடு மோதுவான். பேரழிவை நோக்கி நாம் நகரப்போகிறோம். உலகத்துக்கு தமிழர்கள் சைவர்கள் சொல்ல வேண்டிய செய்திகள் என்று பல செய்திகள் இருக்கின்றன, நாமே இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. எப்படி சொல்வது,
நீங்களே பாருங்கள், இன்றைக்கு இயற்கை மனிதனோடு மோதத் தொடங்கி விட்டது. அறிவியல் வளர்ச்சி என்று நாம் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை முறையை எல்லாம் மாற்றிவிட்டோம். அறிவியல் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, எங்களுக்கு விஞ்ஞானம் என்றால் ஒரு பெரிய பிரமிப்பு. விஞ்ஞானம் என்றால் அதுதான் நிலையானது என்று நம்புகிறோம். அதெல்லாம் பொய் என்பதை நிரூபிக்க முடியும். இப்போ நேரம் இல்லை, நான் சொல்கிறேன். விஞ்ஞானம் என்றால் ஏதோ சத்தியமான உண்மை என்று நினைக்கிறோம். விஞ்ஞானம் என்பது சத்தியம் இல்லை, நம் சமயங்கள் சொல்லுகிற செய்திகள் தான் சத்தியம். எப்படி சொல்லுகிறேன் என்றால், விஞ்ஞான செய்தியை விஞ்ஞானமே மறுக்கிறது. நான் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் ஒரு நாள் ஒருவர் வந்து டூத்பேஸ்ட் எப்படி பழக்கிறது, அப்போ பெரிய டூத்பேஸ்ட் வராத காலம் எப்படி அதை மினுக்கிறது என்றதுக்கு ஒரு பயிற்சி நடத்தினார் எங்களுடைய பிரயோகங்களில். எப்படி பிரஷை எப்படி மினுக்கணும், ஆரம்ப காலத்தில் சொன்னார்கள் இப்படி மினுக்குகின்றார்கள், பிறகு கொஞ்சம் காலத்தில் சொன்னால் இப்படி மினுக்குகின்றான். அப்போ நாங்கள் அந்த காலத்தில் இந்த கறி உப்பு இதில் போட்டு தான் எல்லாரும் மினுக்குவார்கள். ஐயோ அது பல்ல பழுதாக்கி போடும் தொடாது என்றான். நாம் எல்லாம் அதை கொட்டியே எரிஞ்சுட்டோம். இப்போ டிவியில் விளம்பரம் பார்த்தா டிவியில் சொல்கிறான், ஆறாவது ஒருத்தன் இதை மாங்காயை கழிச்சுட்டுன்றான், ஆறாவது ஒருத்தி திடீர்னு முளைச்சி வர்றாள், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீர்கள். வந்தோன்னு அவள் கேட்குற முதல் கேள்வி, உங்கள் டூத்பேஸ்டில் உப்பு இருக்காண்டு கேட்குறாள். எப்பேற்பட்ட மடையர்களாக எங்களை ஆக்குகிறார்கள் தெரிகிறதா? உப்பால மேய்க்கின எங்களை தூக்கி எறிந்து விட்டு எல்லாம் போடு என்று கீழே சொல்லிவிட்டு இப்ப அவன் வந்து கேட்கிறான், உன் டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்காண்டு கேட்கிறான். இதுதான் விஞ்ஞானம், இதை மறந்து போகாதீர்கள். இப்ப அண்மையிலே வந்த சினிமாவில் ஒரு செய்தி நான் பார்த்தேன். அமெரிக்காவிலே என்னுடைய மாணவர்கள், தமிழ்நாட்டில் என்னிடம் திருக்குறள் படிக்கிற மாணவர்கள், அமெரிக்க மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அண்மை காலத்திலே வந்திருக்கிறதாம், ஒரு மிஷின் மாதிரி அங்கங்கே வைக்கிறார்களாம், இந்த சுவிட்சை பணம் போட்டு சுவிட்சை அமர்த்தினால் வேப்பங்குச்சி விடுகிறதாம், பல்லை வச்சு மினுக்குவது வேப்பங்குச்சி விடுகிறதாம். நான் பொய் சொல்லவில்லை, பொய் சொல்லவில்லை. அதை என்னுடைய பாரம்பரியத்தை காப்பதற்காக நான் மிகைப்பட சொல்வதாக நினைக்காதீர்கள். நான் வெள்ளைக்காரர்களை பிழை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவன் பரிசோதித்து உண்மையை நோக்கி நகர்கிறான். எங்களிலே பிழை, உண்மையிலே நின்ற நாங்கள் அவனுடைய பரிசோதனை அறிவை அறிவென்று நினைத்துக் கொண்டு அவனுக்கு பின்னாலே போய்கொண்டிருக்கிறோம், அவனுக்கு பின்னாலே போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய தர்ம நூல்கள் சொல்லுகிற விஷயங்களை படித்து வாழ்ந்தால் அது உண்மை இன்பத்தை உங்களுக்கு தரும். இன்றைக்கு நாம் இயற்கையோடு முரண்படுவதுதான் அறிவு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். டெலிபோனை கண்டுபிடித்து தந்தார்கள். இன்றைக்கு டெலிபோன் இல்லாத பையன்கள் இல்லை, எல்லாரிடமும் செல். இது காதல வரை இப்ப இப்படி கொழுவி கொள்ளுகிறான், தன் பாட்டுக்கு பைத்தியக்காரன் மாதிரி ஓமோ வர்றன் வர்றன் என்றான். நாம் கண்ணாலே காணுகிறோம். இப்போ அதை கண்டுபிடித்து கொடுத்து விட்டு சொல்லுகிறான், இதை காதல நெடுக போட்டா ஆன்மா குறையும் என்கிறான். அதுவும் விஞ்ஞானி தான் சொல்லுகிறான். இதை நாம் கண்ணாலே கேட்கிறோம். பிழையை நோக்கி நகர்வதுதான் இன்றைக்கு அறிவியலினுடைய வளர்ச்சி ஆகிவிட்டது. அதனால் நிம்மதி கட்டிவிட்டது. அண்மையிலே படித்தேன், அண்மையிலே படித்து நான் ரொம்ப மனம்பிறந்த செய்தி பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். அண்மையிலே படித்தேன், பிரிட்டிஷ் விஞ்ஞானிகளுடைய புதிய கண்டுபிடிப்பு, மூன்று பெற்றோர்க்கான பிள்ளையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதோ என்னவோ தெரியவில்லை. வழக்கமாக ஒரு பிள்ளை என்றால் ஒரு தாய் தந்தை ரெண்டு பெற்றோரும் ஒரு ஆண் பெண் சேர்ந்து ஒரு பிள்ளை பிறக்கும். அண்மை கண்டுபிடிப்பு மூன்று பெற்றோர்க்கான ஒரு பிள்ளையை, அதாவது அது எனக்கு சொல்லக்கூட விளங்கையில், ரெண்டு ஆம்பளை ஒரு பொம்பளை அல்லது ரெண்டு பொம்பளை ஒரு ஆம்பளையை வச்சு ஒரு பிள்ளையை உண்டாக்குறான். நான் கேட்கிறேன், இதனுடைய தேவை என்ன? இயற்கையோடு முரண்படுதல் அன்றி இதில் ஏதாவது பயன் இருக்கிறதா என்ற ஒரு தாய் தந்தை சேர்ந்து குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பொழுது ஏன் இந்த வித்தை விடுகிறாய்? நாம் செய்கிற நம் மூதாதையர்கள் செய்த வேலை அவர்கள் இயற்கையோடு ஒத்துப்போனார்கள், அதனால் இயற்கை அவர்களை அங்கீகரித்திருந்தது. நான் உங்களை கேட்கிறேன், பூமி அதிர்ச்சி என்ற ஒரு செய்தியை நாங்கள், இதில் இருக்கிறவர்கள் எல்லாம் இளமையாக இருக்கிறீர்கள், பேராசிரியர் போன்றவர்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒரு 30-40 வருஷத்துக்கு முதல் பூமி அதிர்ச்சி என்ற செய்தி எப்போதாவது ஒரு தரம் கேட்கிற செய்தி, சில வருடங்களுக்கு ஒரு தரம் கேட்கிற செய்தி. இன்றைக்கு டிவியில் நியூஸ் பார்த்தால் வாரம் ஒரு தரம் அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி, இங்கே ஒரு பூமி அதிர்ச்சி. அதுபோல பெரு வெள்ளம், சுனாமி என்ற சொல் சுனாமி வருவதற்கு முதல் எங்கள் ஒருவருக்கும் தெரிந்திருக்கவில்லை, நாம் அறுவரும் தெரிந்திருக்கவில்லை. ஒரு கடல் ஒரு நிமிஷம் பொங்கியது லட்சக்கணக்கில் பேர் செத்து போய்விட்டோம். அதுபோல காற்று புயல், பெரிய வளர்ச்சி பெற்ற நாடு என்று சொல்லுகிற அமெரிக்க நாட்டிலே இன்றைக்கு பெரும்பாலும் மாதா மாதம் புயல், காட்டு தீ அப்படியே அழித்து தள்ளுகிறது. பஞ்சபூதங்களிலே 4 பூதங்கள் நம்மோடு மோத ஆரம்பித்து விட்டன. ஆக ஆகாயம் மட்டும் மோதவில்லை என்று நினைத்தோம், அதுக்கும் மோதிவிட்டது என்கிறார்கள். இப்பொழுது ரஷ்யாவிலே ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாலே திடீரென்று எரிகற்கள் விழுந்த ஆகாயத்திலே இருந்து அணுகுண்டு விழுந்து விட்டதோ என்று அந்த மக்கள் கதறி கலங்கினார்கள் என்று பத்திரிகையிலே செய்தி வருகிறது. என்ன நடக்கிறது? பஞ்சபூதங்களும் நம்மோடு மோதுகிறது. என்ன காரணம் தெரியுமா? பஞ்சபூதங்களோடும் நாம் மோதுகிறோம். என்ன, எப்படி மோதுகிறோம்? அறத்தை மீறி மோதுகிறோம்.
அறத்தோடு வாழ்வது தர்மத்தோடு வாழ்வது என்று நாம் பாட தலைப்பை விட்டுவிட்டால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். இதை நம்புங்கள். இது என்னத்துக்கு இந்த நீதி நூல்கள் என்று கேட்டால் இதை பாடமாக்கி அறம் செய்ய விரும்பு ஆறுபது சேரம் வீட்டுக்கு வர்றாக்கட்டும் எங்கட பிள்ளை பாடமாக்கிட்டான் இது ஒரு பாடமாக்கி சொல்லி காட்டு, இது ஒரு தண்டனை. இதுக்காகத்தான் இது படிக்கிறோமா என்றால் இல்லை, சத்தியமாக இல்லை. இதில் ஒரு வரியை நான் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன், முதலிலே இந்த இந்த பாடல் வரிகளுக்குள்ளே இருக்கிற பொருளை விளங்குங்கள். மாணவர்கள் மனதிலே அந்த பொருள் பதிந்தால் போதும், பாட்டு பாடமாக்குவது சொல்வதெல்லாம் சும்மா வித்த விளையாட்டு, அதில் ஒன்றும் இல்லை. அந்த பாடல்களினுடைய அர்த்தத்தை சொல்லுங்கள். ஏன் அறத்தை விரும்ப வேண்டும், ஔவையார் அறம் செய் என்று சொல்லாமல் ஏன் அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார், இதற்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டும். அதற்கு முதல் ஆசிரியர்கள் இதை படிக்க வேண்டும். தர்மம் என்பது மிகப்பெரிய காரியம். அந்த அந்த காரியத்தை நீங்கள் எல்லோரும் உள்வாங்க வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அறம் பிழைக்கிறதோ அன்றைக்கு நம் வாழ்வு பிழைக்கும். இதை 100% நம்பலாம். நீங்கள் சொல்லலாம், அப்படி எப்படி சொல்கிறீர்கள், லஞ்சம் வாங்குறவன் நன்றாக இருக்கிறான், களவெடுக்கிறவன் நன்றாக இருக்கிறான், நீங்கள் எப்படி இதை சொல்கிறீர்கள் என்றால், நான் ஒரு பதில் சொல்லுகிறேன். லஞ்சம் வாங்குகிறவன், களவெடுக்கிறவன், பொய் சொல்லுகிறவன், மாடி வீடு கட்டி இருக்கிறான், உண்மை நான் இல்லை என்று சொல்லவில்லை. பெரிய கார் வைத்து ஓடுகிறான், உண்மை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை மறக்காமல் புரிந்து கொள்ளுங்கள், நம் பார்வைக்கு அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் போல் தெரிகிறது, அவ்வளவுதான். அவன் நிம்மதியாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? பெரிய லஞ்சம் வாங்கினவர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், தமிழ்நாட்டிலே எத்தனையோ தலைவர்களை பார்க்கிறோம், எத்தனையோ தலைமுறைக்கு பணம் சேர்த்து விட்டார்கள், நிம்மதி இல்லாமல் செத்தார்கள், நிம்மதி இல்லாமல் செத்தார்கள். நாம் நினைப்பது போல பணத்தாலே மட்டும் ஒருவன் சந்தோஷமாக வாழ முடியும் என்றால் பணக்காரர்கள் அத்தனை பேரும் நிம்மதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கோயில்களுக்கு போய் பாருங்கள், பணக்காரர்கள் தான் நம்மை முட்டி மோதிக்கொண்டு அந்தனருக்கு 1000-2000 கொடுத்து விட்டு மூலஸ்தானம் வரையும் போறான். என்ன தெய்வம் என்றால், நம் பிரச்சனையை விட அவன் பிரச்சனை அவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். செல்வம் இருக்கிறது, அது மாதிரி படித்தவன் நிம்மதியாக இருக்கிறானா? இல்லை. நிம்மதி என்ற ஒரு சொல், பணத்தினாலே சொத்து வாங்கலாம், கல்வியினாலே பதவிகள் வாங்கலாம், ஆனால் நிம்மதி வாங்குவதற்கு அறத்தை தவிர வேறு ஒரு பொருளும் இல்லை என்பதை நான் அடித்துச் சொல்ல விரும்புகிறேன். அதனாலே தான் இந்த அறநூல்களுடைய முக்கியத்துவத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது மதிய நேரம், உங்களை அதிக நேரம் காக்க வைத்து தண்டிக்க கூடாது என்ற என் உள்ளுணர்வு சொல்கிறது. அது ஒரு பேச்சாளனுடைய அறம். என்னை 1 மணி வரையும் பேசலாம் என்று அவர் சொன்னார். அதில் இருக்கிற அநீதியை நான் புரிந்து கொள்கிறேன். தயவு செய்து இப்போ உங்கள் கையிலே தரப்பட்டிருக்கிற புத்தகங்கள், உங்களுக்கு தரப்பட்ட வேதங்கள், அதை மட்டும் சொல்லுகிறேன். இந்த உலகத்தினுடைய அறிவுக்கூறுகள் எல்லாம் சப்தங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய, அது பெரிய விஷயம், பொதுப்பட சொல்கிறேன், உலகத்தினுடைய அறிவுக்கூறுகள் எல்லாம் சப்தங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அந்த சப்தங்களை தொகுத்ததைத்தான் வேதங்கள் என்று நம் சமயம் சொன்னது. அந்த வேதங்களுக்குள்ளே அறங்களும் இருக்கிறது. அதை தனியே பிரித்தார்கள், அதைத்தான் ஸ்மிருதி என்று பிரித்தார்கள். வேதத்துக்கு ஸ்மிருதி என்று பெயர், தர்மசாஸ்திரத்துக்கு ஸ்மிருதி என்று பெயர். அது கூட புரியவில்லை, அதை இன்னும் இழகுபடுத்த வேண்டும் என்று கீழே கொண்டு வந்தார்கள். நம்முடைய இலக்கியங்கள் எதை பார்த்தாலும் அறம்தான் அதனுடைய அடிப்படை. கம்பராமாயணத்தினுடைய அடிப்படை என்னவென்று கேட்டால், அறம் வெல்லும் பாவம் தோற்கும், இவ்வளவும் தான். இந்த ஒன் லைன் ஸ்டோரி என்று இப்ப சினிமாவிலே சொல்லுகிறார்களே, அப்படி ராமாயணம் மொத்த கதை சொல்லு, அறம் வெல்லும் பாவம் தோற்கும். பாரதத்தினுடைய கதை, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும், சிலப்பதிகாரத்தினுடைய கதை, அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும், ரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை வந்து உறுத்தும். மொத்தத்திலே நம்முடைய தமிழ் நூல்கள் எல்லாம் தர்மம் என்ற அத்திவாரத்திலே கட்டப்பட்டவை, இதை மறந்து போகாதீர்கள். வேதத்திலே சொன்னார்கள், தர்மத்தை உள்வைத்து சொன்னார்கள், சில பேருக்கு புரிந்தது புரியவில்லை, பிறகு தர்மசாஸ்திரத்திலே சொன்னார்கள், சில பேருக்கு புரிந்தது புரியவில்லை, பிறகு புராணங்களிலே சொன்னார்கள், சில பேருக்கு புரிந்தது புரியவில்லை, பிறகு இதிகாசத்திலே சொன்னார்கள், சில பேருக்கு புரிந்தது புரியவில்லை. திருவள்ளுவர் போன்ற, ஔவையார் போன்ற பெருமக்கள் நமக்காக இறங்கி நேராக அறச்செய்திகளை இலக்கியமாக படைத்து தந்தார்கள். அவற்றைத்தான் இன்றைக்கு நீதி நூல்களாக தொகுத்திருக்கிறார்கள். தயவு செய்து, இது ஒரு அழகான புத்தகம், வெறும் பயனுள்ள ஒரு பாடமாக்குற சோதனைக்குரிய புத்தகம் என்று நினைக்காதீர்கள். இந்த புத்தகங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை தங்கி இருக்கிறது. அதான் தலைப்பு கொடுத்தார்கள், அறத்தால் வருவதே இன்பம் என்று. சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதிலே மாறுபட்ட ஒருவன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான்.
படிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் இருப்பான், சில பேர் வேண்டாம் என்பான். பணக்காரனாக வர வேண்டும் என்று நினைக்கிறவன் இருப்பான், சில பேர் வேண்டாம் என்பான். ஆனால் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை எவனும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் அது அறத்தினாலே தான் வரும். அந்த அறத்தை உங்களிடம் சேர்ப்பிக்கிறதற்காகத்தான் இந்த நீதி நூல்களை செய்திருக்கிறார்கள். தயகூர்ந்து பயன் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன்.